ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேனா மாட்டேன்னா சொல்லுவேனா மாட்டேனான்னு ரொம்ப நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பட் அதை சொல்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு ஆர்சிபி ப்ளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க ஒரு ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நான் போய் இந்த மாதிரி சொல்லியிருந்தேனா ஆர்சிபி ப்ளே ஆஃப் குவாலிஃபை ஆகிடுவாங்கன்ட்டு என்னை வச்சு கலாச்சி விட்டுருப்பாங்க எல்லோரும் பட் இப்போ உண்மையாகவே ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க நான் வந்து போன வீட்டில் சொல்லியிருப்பேன் ஆர்சிபி பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறாங்களோ இல்லையோ பட் அவங்க இது வரைக்கும் கொடுத்த கம்பேக்கு ஹேட்ஸ் ஆஃப் ஹேட்ஸ் ஆஃப்ன்ட்டு பட் இப்போ பிளே ஆஃப்க்கு அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க மறுபடியும் தலை வணங்குறேன்ப்பா இன்னும் எத்தனை வாட்டி தாண்டா இப்படியே பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நூறு வாட்டி கூட பண்ணலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கம்பேக்கு எட்டு மேட்சில் ஒரு மேட்ச் வின் பண்ணி தொடர்ந்து ஆறு மேட்ச் வின் பண்ணி ப்ளே ஆஃப்க்கு வரது அது வந்து சொல்லியில் அடங்காத வார்த்தைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒரு கம்பேக்கு அதுக்கு நம்ம நூறு வாட்டி ஆயிரம் வாட்டி கூட பண்ணலாம் அந்த அந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபர்தர் வீடியோவில் சிஎஸ்கே ஆர்சிபி ரெண்டு டீமுக்கும் குவா சி ஆர்சிபி குவாலிஃபை ஆகி சிஎஸ்கே குவாலிஃபை ஆகாமல் போனதுக்கு நடுவில் இருக்க சின்ன டிஃப்ரென்ஸ் என்னான்னு பார்க்கலாம் ஸோ ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் நடுவில் இருந்த மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு மூணு ஓவரில் நல்லாவே அக்ரெஸிவாக ஸ்டார்ட் பண்ணாங்க கோழி ரெண்டு சிக்ஸ் ஒரு ஃபோர் ஃபை சிக்ஸில் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் பார்த்திங்கன்னா மூணு ஓவரில் ஒரு தேர்ட்டி ப்ளஸ் ரன்ஸ் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் மழை வந்துச்சு மழை வந்து திரும்பி மழை நின்னதுக்கப்புறம் திரும்பி ஃபீல்டில் வந்தாங்க மழை நின்று திரும்பி ஃபீல்டில் வந்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் டு நைன் ஓவர்ஸ் சென்னை கையில் இருந்துச்சு கேமு தீக்ஷனா அந்த சாண்ட்னர் ரெண்டு பேரும் அப்படியே சென்னை போக்கம் மெதுவாக கேமு கொண்டு வந்திருந்தாங்க ஆல்மோஸ்ட் தீக்ஷனா வந்து நாலு ஓவரில் இருபத்தஞ்சு ரன் நினைக்கிறேன் சாண்ட்னர் போட்ட நாலு ஓவரில் இருபத்தி மூணு ரன் ரெண்டு பேரும் போட்ட எட்டு ஓவரில் லெஸ் தென் ஃபிஃப்டி ரன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க அவங்களோட ஸ்பெல் வந்து முடிஞ்சிச்சு அவங்க ரெண்டு பேரோட ஸ்பெல்லு முடிஞ்சிச்சு ஃபோர்டீன்த்து ஓவர்னு நினைக்கிறேன் ஃபோர்டீன் ஓவர்லேருந்து பேசஸ் திரும்பி வந்து போட ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட் ஓவர் சிம் ரஞ்சித் சிங் போட்டார் அங்கேருந்து ஆர்சிபோட பேட்டிங் திரும்பி ஆரம்பிச்சிச்சுன்னே சொல்லலாம் அங்கேருந்து அடிக்க ஆரம்பித்தாங்க இருபது ஓவர் இரநூத்தி பதினெட்டு ரன் அது வந்து லாஸ்ட் ஏழு ஓவரில் மோர் தென் ஹண்ட்ரட் ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே மழை வந்துச்சு அதனால் ரொம்ப அந்த ஈரப்பதம் டியூலாக இருந்துச்சு அது ஓகே நம்ம நம்மக்கிட்ட இருக்க பேஸ் பாலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர் துஷார் தேஷ்பாண்டே இவங்க ரெண்டு பேருமே மேக்ஸிமம் ஸ்லோ ரன்ஸு நக்கல் பால் அந்த மாதிரி பவுலிங் அந்த மாதிரி பால் தான் மோஸ்ட்டாக போடுவாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெட்டாக இருந்துச்சுன்னா நிறைய கொஞ்சம் ஃபுல் டாஸாக ஃபுல் டாஸ்லாம் பார்த்தோம் நிறைய அவங்க வந்து அந்த மாதிரி வெட்டாக இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டம் பட் இருந்தாலும் எவ்வளோ இவ்வளோ ரன்ஸுன்றது ரொம்ப அதிகம் இல்லை ஷர்துல் தாக்கூர் வந்து அறுபத்தி ஒரு ரன் நினைக்கிறேன் நாலு ஓவரில் துஷாதேஷ் பாண்டே நாற்பத்தி ஒம்போது அந்த அதே இதுதான் ஒரு இப்போ வந்து ஆர்சிபி பவுலர்ஸ் வந்து போட்டாங்க பார்த்தீங்களா அப்போ பார்த்தீங்கன்னா டியூ இல்லன்லாம் கிடையாது அந்த பக்கி கேமரா வீலில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் அப்படியே எவ்வளோ ஈரமாக இருந்துச்சுன்ட்டு நான் தான் பார்த்தேன் பகி கேமரா வீலெலாம் அதே டீ அதே அளவுக்கு வச்சு லாகி ஃபெர்குசன் போடும்போது நீங்கள் பார்த்துக்கலாம் ரெண்டு பால் ஒரே விட்டு பீமர் போட்டிருப்பாரு டியூ இல்லைன்ட்டு இல்லை பட் அதே பிச்சில் அதே டியூ அப்போ தான் அவங்களோட பேஸ் பவுலஸ் போட்டாங்க சிராஜ் நாலு ஓவர் முப்பத்தஞ்சு ரன்னு நினைக்கிறேன் அண்டு எஷ்ட நாலு ஓவர் நாற்பத்தி ரெண்டு ரன்னு கேமரான் கிரீன் ரெண்டு ஓவர் ஃபிஃப்டின் தான் கொடுத்தாரு ஒரு விக்கெட் எடுத்திருப்பார் அவங்க மூணு பேசர்ஸும் நல்லா போட்டாங்க லாக்கி ஃபிஃப்ட்ஸன் கொஞ்சம் அடி வாங்கியிருப்பார் அவர் அந்த நோபால் பீமரில் ஓரி விட்டதுனால மூணு பாலில் மூணு ஓவரில் முப்பத்தொம்போது ரன் கொடுத்துருப்பாரு பட் மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்க ஸ்பின்னர்ஸ் ரெண்டு பேர் மேக்ஸ்வல் அப்புறம் ஸ்வப்னில் சிங் ரெண்டு பேரும் நல்லா போட்டிருப்பாங்க நமக்கு எப்படி தீக்ஷனாவும் சாண்டனாவும் பண்ணாங்களோ அவங்களுக்கு அதே மேக்ஸ் மேக்ஸ்வெல்லும் சொக்ன சிங்கம் பண்ணியிருப்பாங்க அண்ட் கரண் சர்மா கொஞ்சம் அடி வாங்கியிருப்பார் நமக்கு எப்படி ஜடேஜா அடி வாங்கினாரோ ஜடேஜா மூணு ஓவர் பட்டிருப்பார் அவரெல்லாம் ஒரு ஓவரில் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி அடி வாங்கிருப்பாரு பட் அவங்களால முடியுதுன்னா நம்மளால் அவங்க பவுலர்ஸ் வேறு மாதிரி பௌலர்ஸ் நம்மக்கிட்ட மெயின் பௌலர்ஸ்லாம் இல்லை அதெல்லாம் வேறு ஓகே இப்போ வந்து நாலு ஓரில் அறுபத்தி ஒரு ரன் கொடுத்துருக்காருல்ல சருல் தாக்கூர் அது ஓகே அவ் அவரோட பவுலிங் டெக்னிக் வச்சு இந்த டியூ பாலில் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் அந்த நாலு ஓவரில் அறுபத்தி ஓரு ரன் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு ஐம்பது ரன்னாக கொடுத்துருந்தாருன்னா நேரத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருந்திருக்கும் அண்ட் அப்படியே இப்போ பேட்டிங் வந்தீங்க பார்த்தீங்கன்னா கோழி அண்ட் ஃபவெண்ட்டி ப்ளஸிஸ் கோலி ஃபார்ட்டி செவன் ஹாஃப் வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் என்னமோ அவங்க ரெண்டு பேர் ஸ்ட்ரைக் ரேட் வந்து கொஞ்சம் ஒரு ஒன் செவன்ட்டிக்கு கம்மியாக இருந்துச்சு அண்ட் ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டின்னு சொன்ன கோழி ஃபாஃபுக்கு வந்து ஒன் தேர்ட்டி இன்ச்சு அண்ட் ரஜத் படத்தாருக்கு வந்து ஒன் செவன்ட்டி அவங்களும் கொஞ்சம் ஃபார்ட்டி பேர்ஸ் வச்சாங்க நெக்ஸ்ட் அந்த மூணு பேட்டர்ஸ் கேமரான் க்ரீன் மேக்ஸ்வெல் அண்ட் யார் தினேஷ் கிரீன் தினேஷ் கார்த்திக்கு கச்சாருக்குள்ளோங்கிற ஒரு பால் தான் நிறையா ஒரு கணக்கு எடுத்துக்கோங்கன்னா மூணு பேர் எல்லாரோட ஸ்டைகிட்டும் அபோவ் டூ ஹண்ட்ரட் வந்தாங்களா அவங்க கேமரா ஒரு முப்பது ரன் அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன் முப்பதாயிரம் கரெக்டாக தர அடிச்சிருப்பாரு ஆ கடைசியாக பார்த்திங்கன்னா மேக்ஸ்வல் தினேஷ் கார்த்திக் வந்து அந்த அஞ்சு பாலில் குவிஃபயர் நாக்கு அஞ்சு பாலில் பதினஞ்சு ஒரு ஆறு பாலில் பதினாறு அந்த மாதிரி அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி கடைசியில் வந்து ஒரு குவிக் ஃபயர் நாக்கு ஆடுறதுக்கு நம்ம கிட்ட தோனி அதை தவிர வேறு யாரும் இல்லை அந்த மாதிரி ஆடுறதுக்கு அவங்க அதே மாதிரி அவங்க பண்ண மாதிரி ஸ்டார்ட் நம்ம பண்ணல ஃபஸ்ட் பாலே ருத்ராஜ் கேக்வாட் அவுட் ஆனார் அதுக்கப்புறம் டாரல் மென்சில் அவுட் ஆனார் அதுக்கப்புறம் திரும்பி ரச்சின் ரவீந்திரா அஜின் கே ரஹானிக்கு நடுவில் சம பார்ட்னர்ஷிப் அது வந்து நம்மள திரும்பி கேம் கொண்டு வந்த பார்ட்னர்ஷிப்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்பு போட்டு நல்லா கேம்குள்ளே கொண்டு வந்தாங்க பட் திரும்பி அஜின் கே ரஹானே அவுட் ஆனார் அதுக்கப்புறம் சிவம் துபே சிவம் துபி தான் உள்ளே வந்தார் அப்போ இருந்து ஆர்சிபியும் திரும்பி சிவமந்திபே உள்ளே வந்த அப்போ இருந்து ஆர்சிபியும் திரும்பி கேமுக்குள்ளே வந்துட்டாங்க சிவமந்தபை தப்பாக சொல்கிறனால எதுவும் இருக்காதுங்க ஓகேவா அந்த கேம் என்ன நடந்துச்சோ அது வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறான் அவ்வளோ தான் சிவந்திபே உள்ள வந்ததுலேருந்து ஆர் இவரும் ஆர்சிபியும் உள்ளே வந்துச்சு அங்கே பார்த்துருப்பீங்க எப்படி ஃபீல்டர்லாம் எப்படி செட் பண்ணி போட்டிருந்தாங்கன்ட்டு சிவமந்தபே ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு எப்போ இந்த வேர்ல்டு கப் செலக்ட் ஆனாரோ அதுலேருந்தே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இருக்கார் இந்த மாதிரி சின்ன அதிகமாகவே வழக்கமாக ஸ்பின்னர்ஸ்லாம் போட்டால் பிறந்து கட்டுருவார்னு தெரியும் பட் மேக்ஸ்வெல்லையே அவரால் இந்த வாட்டி அடிக்க தான் இருந்துச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டார் முக்கியமான முக்கியமான இந்த மேட்ச்சோட திருப்பு முனை என்னென்னா சிவம் துபி ரச்சின் ரவீந்திரா விளையாடிட்டு இருக்கும்போது மேக்ஸ்வல் வந்து லாஸ்ட் ஓவர் போட வந்திருப்பார் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஸ்பின் அவ்வளோவா இல்லை ஸ்வப்னலுக்கு த தந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை பேசுகிறதா போட்டிருப்பாங்க அந்த பார்த்து ஆடணும்னு பார்த்துருப்பாங்க அப்போயே ஆனால் சிவந்து பை அடிக்க போயிருப்பார் சிராஜ் வந்து சிவன் புயையோடய கேட்ச் அவுட்ருப்பார் மேக்ஸ்வெல் செம்ம டென்ஷன் ஆகிட்டார் ஓகே லாஸ்ட் பால் வந்துருக்கும் மேக்ஸ்வெலுக்கு ஒரு பால் பார்த்து ஆடிக்கலான்ட்டு ஆடிருப்பாரு அது வந்து ரச்சின் ரவீந்திர தான் ஆடிருப்பார் ரச்சின் ரவீந்திராவோட கால் தான் அது வந்து எப்படின்னா அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா நமக்கு வந்து ஆன் பிஹேந்த் விக்கெட் போச்சுன்னா வந்து ஆ விக்கெட் போச்சுன்னா வந்து நான் ஸ்ட்ரைக்கரோட கால் முன்னாடி விக்கெட்டுக்கு முன்னாடி போச்சுன்னா ஸ்ட்ரைக்கரோட கால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா ரச்சின் ரவீந்திரா பேட்டிங் எடுப்பார் அவருக்கு வந்து இங்கே ஸ்கொ கொஞ்சம் ஸ்கொயர் லெக் சைட் தான் போயிருக்கோம் அது வந்து அவரோட கால் தான் ரச்சின் ரவீந்திர தான் டேஞ்சர் ரெண்டுக்கும் ஓடணும் ரச்சின் ரவீந்திரா ஒன்றுன்னு ஓடிடுப்பார் அப்போ வந்து ரெண்டாவது ரன் என்று தெரிஞ்சு மோஸ்ட்டாக தேவையே இல்லை நமக்கு வந்து ரெக்கொயர்மெண்ட் அதிகமாக இருந்துச்சு பட் இருந்தாலும் மோஸ்ட்டாக அப்போ வந்து ரெண்டாவது ரன் தேவையில்லை மேக்ஸிலோட ஓவர் ஒரு முடிகிற நிலம் இருந்துச்சு பட் தீப திபே திபு தின்னு ஓடி போயிட்டு கட கடன் ஓடி வந்துடுவார் அவர் வந்து லைட்டாக ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைப்பார் ரச்சின் ரவீந்திரா அவர் பார்த்தா சிவம் துபே குடுக்குன்னு ஓடி வந்துடுவார் நெக்ஸ்ட் ரச்சின் ரவீந்திரா ஓடி போய் அனுப்பி என்னை பொறுத்த வரைக்கும் கேமில் ரொம்பவே திருப்பு முனை ஆர்சிபி மூ ஆர்சிபி ஆல்மோஸ்ட் கேமுக்குள்ளே வந்த மோமெண்ட்னால் எனக்கு இருக்கீங்க அதான் நான் சொல்லுவேன் ரச்சின் ரவீந்திரா விக்கெட்டு வந்துச்சு அண்ட் சிவம் துபே பதினஞ்சு பாலில் பதினஞ்சு மாதிரி நினைக்கிறேன் ஏழு ரன் அடிச்சிட்டு இருப்பார் ஓகே கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டார் பதினஞ்சு பால் ஏழு ரன் பட் அந்த பதினஞ்சு பால் ஆடி ஒரு பதினஞ்சு ரன் அவர் ஒரு ரன்னை பாலில் ஆடிட்டு அவுட் ஆயிருந்தா கூட அவர் இதுதான் சொல்கிறேன் அவர் வந்து ஒரு ரன்னை பால் ஷர்துல் தாக்கூர் வந்து கொடுத்த அந்த அறுபத்தி ஒரு ரனில் ஒரு பத்து ரன் மைனஸ் பத்து ரன் மைனஸ் பண்ணி அது இதெல்லாம் பார்த்தாலே அந்த நமக்கு எப்படி அந்த பதினெட்டு ரன் டிஃப்ரென்ஸில் ஜெயிக்கணும்னு சொல்லியிருப்போம்ல நம்ம கொடுத்த இரநூத்தி பதினெட்டு ஒரு இரநூறு கம்மியாக இருக்கலாம் நம்ம அடிக்க வேண்டிய இரநூத்தி ஒரு ரன் ஒரு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டை கம்மியாக இருக்கலாம் நம்ம அப்போ அப்போ நம்ம வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்சஸ் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மாதிரிலாம் நன்றிந்தால் பட் இட்ஸ் ஓகே முடிஞ்சது முடிஞ்சு போயிடுச்சு ஆர்சிபியும் குவாலிஃபை ஆகிட்டாங்க அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு பிளேயரை பற்றி நான் பேசியே ஆகணும் யாருன்னா யஷ் தயால் போன வருஷம் ரிங்கு சிங் அஞ்சு சிக்ஸ் அஞ்சு பாலில் அஞ்சு சிக்ஸ் அடிப்பார் அதுக்கப்புறத்து வந்து ஒரு குஜராத் இந்தியஸ்க்கு விளையாட ஒரே ஒரு மேட்ச் மட்டும் வரை கடைசி அவங்க குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் அதுவே சம்மாளி தான் ஆகிடுவார் அவள் தான் ஆல்மோஸ்ட் இவரோட கரியரையும் முடிஞ்சு நெஞ்சிருந்தோம் பட் ஆர்சிபி அவர் மேலே ட்ரஸ்ட் எந்த நம்பிக்கையில் எடுத்தாங்கன்னு தெரில ஆனால் ட்ரஸ்ட் வச்சு எடுத்தாங்க எடுத்து அவர் ஸ்டார்டிங்லேயும் ஆர்சிபிக்கு ஒரு மேட்ச் நல்லா பண்ணார் அதுக்கப்புறம் அந்த எட்டு மேட்ச்சில் நிறைய மேட்ச் அடி வாங்குவார் அடி வாங்கி ஒரு ரெண்டு மேட்ச் ட்ராப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் திரும்பி ஆர்சிபி கம்பெக் எப்போ ஆரம்பிச்சிச்சோ அப்போலேருந்து அவரும் அவரோட கம்பக்க ஆரம்பிச்சிச்சு இந்த ஆர்சிபிஹெச் ஆறு கன்டினியூஸ் மேட்ச்சில் ஒரு முக்கியமான பங்கு வகச்சிருக்காருன்னே சொல்லணும் தயால் இப்போது இந்த மேட்ச்சில் அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த லாஸ்ட் ஓவர் ஒரு டுவெண்ட்டி நைன் ரன்ஸ் அதெல்லாம் இல்லை லாஸ்ட் ஓவர் அவங்களுக்கு செவன்டீன் ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ணும் குவாலிஃபை ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு பாலே தோனி நூற்றி பத்து மீட்டர் சிக்ஸ் அடிப்பார் அது வந்து ஒழுங்காக டைம் இல்லைனாலும் நூற்றி பத்து மீட்டர் போவோம் அப்போ வந்து அஞ்சு பால் பதினோரு ரன்னு பெரிய பெரிய பவுலர்ஸ் இருந்தாலே அந்த டைமில் ரொம்ப ப்ரெஷ்ஷராக இருக்கும் பட் ப்ரெஷரை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணி அவர் வந்து நோ தோனிக்கு ஒரு நல்ல பால் போடுவார் அது வந்து அங்கே ஸ்கொயர் லெக்கில் வந்து கேட்ச் கொடுத்துட்டு சிங் பிடிப்பார்னு நினைக்கிறேன் கேட்ச் கொடுத்து எடுத்து போய்டுவார் தென் சரதுல் தாக்கருக்கு ஒரு பவுன்சர் ஸ்லோ பவுன்சர் போடுவார் ஒரு ரன் கொடுப்பார் லாஸ்ட் ரெண்டு பால் பத்து ரன் அப்போ ரெண்டு பால் பத்து ரன்லாம் ஈஸியில் ஈஸியாக போட்டுட முடியாது ஜடேஜா போன வருஷம் இதே பண்ணார் அதெல்லாம் ஒரு மைண்டுக்குள்ளே ஓடி இருக்கும் பட் அது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு கரெக்டாக ரெண்டு அக்கார் போடுவார் கொஞ்சம் வெள்ளைகளில் போயிருந்ததுன்னா ஒய்டு அது எல்லாமே அப்படியே அந்த ப்ரெஷர் இப்படி இப்படி அவள் தான் நம்ம ஹீரோ ஆகிறதுக்கும் வந்து ஹீரோ ஆகிறதுக்கும் காமெடியன் ஆகிறதுக்கும் ஜஸ்ட் இந்த டிஃப்ரென்ஸ் ஒருவேளை அந்த வைட் ஹேக்கர் இதே மாதிரி வைடு ஹேக்கர்லாம் போடுவார் அந்த ரிங்க்கும் சிங்க்கும் அவர் வந்து அடிப்பார் அந்த சிக்ஸு அந்த மாதிரி ஒருவேளை ஜடேஜ் அடிச்சிருந்தாருன்னா இப்போ வந்து எஸ்டே யில் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் ட்ரால் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் பட் அவர் வந்து நல்லபடியாக போட்டு நல்லா ப்ரொசீட் பண்ணி வின் பண்ணி கொடுத்துட்டார் ஆர்சிபிக்கு இப்போ வந்து ஆர்சிபி பிளே ஆஃப்க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க இந்த எஸ்டேயில் பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது என்னென்னா டூ தௌசண்ட் செவன் யுவராஜ் சிங் வந்து ஸ்டூவர்ட் ப்ராடோ ஆறு சிக்ஸ் அடிப்பார் அதோடு வந்து எல்லாேருமே சொல்கிறாங்க ஸ்டூவர்ட் ப்ராடோட கரியரே ஆல்மோஸ்ட் ஓவர் ஓவர்ன்ட்டு பட் ஸ்டூவர்ட் ப்ராடோ அதுலேருந்து இருந்து ஒரு கம்பேக் கொடுத்து எட்நூறு இன்டர்நேஷனல் விக்கெட் எடுப்பார் நான் ஒன்றும் எஸ் தே ஸ்டூவர்ட் ப்ராட் அளவுக்கு பெரிய ஆள்னால் சொல்ல பட் அந்த அஞ்சு சிக்ஸுக்கு அப்புறமா எவ்வளோ மென்டல் ப்ரெஷர் இருக்கும் எவ்வளோ ப்ரெஷர் அதெல்லாம் தாண்டி வந்து இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் தருதுன்றது சாதாரண விஷயம் இல்லை நம்ம இந்தியன் டீமுக்கு ரொம்ப நாளாக ஒரு நல்ல லெஃப்டாம் பேசற இல்லை இல்லைன்னு சொல் சொல்லிட்டு இருந்தோம் பட் இட்ஸ் ஏர்லி டு சேன் தான் நான் சொல்லணும் ஆனாலும் டெஃபினட்டாக இந்த வேர்ல்டு கப் புஞ்சதுக்கப்புறம் எஸ் தேக்கு வந்து இந்தியன் டீம் கேப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ட்டு எனக்கு தோணுது அப்புறம் இன்னொரு விஷயம் சிஎஸ்கேவை பற்றி சொல்லி ஆகணும் சிஎஸ்கே வந்து ஹெல்மெட் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் அவங்க இது வரைக்கும் வந்திருக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன்னா சிஎஸ்கேவோட மெயின் ஓப்பனர் டெவான் கான்வே விளையாடல அவருக்கு இன்ஜுரி அண்ட் அவங்க ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி எடுத்த பிளேயர் டேரல் மிச்சல் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல ரச்சின் ரவீந்திராவும் ஒழுங்காக அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ணல கடைசி மேட்ச் அடிச்சிருந்தாலும் அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ணல அண்ட் ப்ரைமரி பவுலர்ஸ் ரெண்டு பேர் பத்திரனா அண்ட் ஃபிஸ் முஸ்தபிசு ரஹ்மான் ரெண்டு பேருமே பத்திரணா விளையாட்னா முஸ்தஃபிஸ் ரஹ்மான் விளாட்ல முஸ்தாஃபிசு விளாட்னா பத்திரணா விளையாடல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சில மிஸ் தான் பட் கடைசியாக ரெண்டு பேருமே ஊருக்கு போயிட்டாங்க இந்த மாதிரிலாம் மெயின் பிளேயர்ஸ் யாரும் இல்லாத மொயின் அலி ஆல்சோ மொயினியும் இந்த கடைசி மேட்சுக்கு முன்னாடி அவரும் இங்கிலாந்துக்கு போயிட்டார் இந்த மாதிரி முக்கியமான இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாரும் இல்லாத டைம்லாம் இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு கலந்து போட்டு எப்படி எப்படியோலாம் பண்ணி இது வரைக்கும் நம்ம தோற்றுறோம்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் நம்ம வந்து வெளில எலிமேட் ஆகிருக்கும் இட்ஸ் ஓகே வி கேன் பி ப்ரவுடு ஏன்னா எப்பவுமே நம்ம எப்போ அதான் சொல்லுவேன்ல அந்த லைஃப் ஸ்டுமூவ் ஆனால் அதே மாதிரி கிரிக்கெட் ஸ்டுமூவ் அந்த எப்பவுமே வந்து ஒரே ஆளே ஜெயிச்சிட்டலாம் இருக்க முடியாது எப்பவுமே ஒரே ஆள் ஜெயிச்சிட்டே இருந்தாங்கன்னா அதை பார்க்கறதுக்கு நாங்கள் போயிடும் அப்பப்போ இப்படிலாம் நடக்கும் தான் கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் ஃபைனலி யார் ஜெயிக்கிறாங்களோ லேவ் கிரிக்கெட் இஸ் வின்னர் அதான் உண்மை நம்ம பார்க்குறது ஒரு நல்ல மேட்ச்னான்னு எது போச்சு உண்மையிலேயே ஒரு எக்ஸ்ட்ராடினரி எமோஷ்னல் மேட்ச் அந்த கடைசியில் ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா தோனியை டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு அப்புறமா அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு எமோஷனை பார்த்த போன வருஷம் பார்த்தா அது வந்து ஹாப்பி எமோஷன் ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி ஒரு சேட் ஃபீலிங்கோடு பார்த்து தான் கொஞ்சம் ரொம்பவே வருத்தம் ஆயிடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தல தோனியோட கடைசி ஐபிஎல் மேட்ச்சாக இருக்குமா இதுக்கப்புறம் அவரை பார்க்க மாட்டோமா நேற்று எதுவும் வந்து அந்த வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் இதில் என்னது போஸ்ட் மேட்ச் ஷோலாம் வந்து எதுவும் அவர் பேசிக்கல கேப்டனாக தான் வந்து பேசியிருப்பார் அப்போ கேட்டிருக்கலாம் எதுவுமே நம்மளால் பார்க்க முடியல அவர் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீசன் விளையாடுவாரா எப்படி தெரியும்னு தெரியல பட் மனசு விளாட்ணுன்னு தான் சொல்லுது ஆனால் மூளை என்ன சொல்லுது நாற்பத்தி ரெண்டு வயசாகிடுச்சு அவர் ஃபிசிக்கலாக படுற கஷ்டத்தை பார்க்குறோம் அவர் இது அடுத்த சீசன் விளாட்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவாக இருக்குன்ட்டு தான் தோணுது அவர் மட்டும் விளாட்னார்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் பட் என்ன தோணுதுன்னா இதே மாதிரி தான் ஒரு நாள் அப்போ இதை நான் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிறேன்ட்டு போட்டார் அதே மாதிரி அடுத்த ஐபிஎலுக்கு முன்னாடியே தேங்க்யூ ஃபார் ஆல் இதோட ஐபிஎல் விளாட மாட்டேன் அப்படிலாம் ஏதாவது போட்டுருவாருன்னு ஒரு மாதிரி உள்ளே சொல்லிகிட்டே இருக்குது ஏன்னா உங்களுக்கும் தெரிஞ்சுருக்கும் அது வந்து எப்படின்னா ஹஸ் டன்னு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சு அவர் வந்து நிறைய ப ஹெஸ் டன்னுனால் அவர் டன்னு சொல்லு மீன் யஸ் டன் ஆல் நிறைய செஞ்சிட்டார் இட்ஸ் டைம் ஃபார் இம் டு டேக் ரெஸ்ட் அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான நேரம் அந்த மாதிரி எனக்கு தோணுது இட்ஸ் ஓகே எனக்கு என்னென்னு தெரியல அவர் விளாட வர மாட்டாரான்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பட் அவர் விளாட்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அவர் விளாட்றதுக்கான வாய்ப்பு கம்மி இது வந்து ஒரு என் ஆஃப் அன் இயராக பட் ஹாப்பி எண்டிங்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் பட் ஆர்சிபி டிசோ செட் தான் டெஃபினட்டாக ஆர்சிபி டிசோ சேட்டு ஃபைனலாக ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் சிஎஸ்கே ஃபேன்ஸ் யாரும் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க நான் எப்பவுமே சொல்கிறது தான் லைஃப் எஸ்ட்டு மூவன் கிரிக்கெட் எஸ்ட் மூவன் அதே மாதிரி தான் கடந்து போகிறது தான் வாழ்க்கை கிரிக்கெட்டும் அதே மாதிரி தான் கடந்து போய் தான் ஆகணும் ஓகே இப்போ வந்து கடைசியாக டாப் ஃபோர் டீம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் ஆர்சிபி நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இஃப் ஆர்சிபி குவாலிஃபைட் ஃபார் பிளே ஆஃப் அவங்களோட பதினாறு வருஷம் கனவு பதினேழாவது வருஷம் நிறைவேறும்ட்டு சொல்ல ஆனால் இந்த பதினேழாவது வருஷம் அவங்க பதினாறு வருஷம் கனவை நிறைவேற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்ட்டு இப்போ நான் டெஃபினட்டாக என் மனசுலேருந்து என்ன தோணுதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ இந்த சண்டே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அடுத்த சண்டே நைட் வந்து ஆர்சிபி ஃபைனல்ஸ் விளாட்றதை நான் பார்ப்பேன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அது நம்பிக்கை தான் நான் வந்து ப்ரெடிக் தான் பண்ணுறேன் எனக்கு என்னமோ தோணுது மனுஸுக்குள்ளே ஆர்சிபி டெஃபினட்டாக இந்த வாட்டி ஃபைனல்ஸ் விளாடுவாங்க அண்ட் தே வில் லிஃப்ட் தேர் ஃபஸ்ட் ட்ராப்பின்னு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டாப் ஃபோர் டீமில் எந்த ரெண்டு டீம் வந்து நெக்ஸ்ட்டு சண்டே நைட் வந்து ஃபைனல்ஸ் விளையாடுவாங்க அதில் யார் ட்ராஃபி வின் பண்ணுவாங்கன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள் நான் வந்து அடுத்த வாரம் ஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு எல்லாரோட கமெண்ட் பார்த்து யாரெல்லாம் கரெக்டாக பண்ணிருக்கீங்களோ எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் ஓகே ஸோ இன்னும் நினச்சலாம் சொல்லிட்டேன் கொஞ்சம் ரொம்ப லெந்தியாக லென்த்தியாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் போட்டு தான் நினச்சிருங்க ஸோ ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லவ் யூ ஆல் பாய் கேஸ்